திண்டுக்கல் மாவட்டம் பழனி பொது ஆயக்குடியில் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டு இந்த மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஒவ்வொரு கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் கைலை ராஜன் ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பழனியில் தீவிர பிரச்சாரம் செய்தார். இந்த நிலையில் சீமான் வேட்பாளரை ஆதரித்து ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது அவர் பேசியதாவது, சுழற்சி முறையில் நாட்டின் ஆட்சி அதிகாரம் அமைந்தால் மட்டுமே ஒவ்வொரு நாட்டினுடைய ஜனநாயகமும் பாதுகாக்கப்படும், உரிமைகள் காக்கப்படும் என ஆயக்குடியில் நீண்ட காலமாக உள்ள தண்ணீர் பிரச்சனையை நான் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுவேன் மற்றும் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்வதை கேட்கும் என் தம்பி என்று பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை காப்பியடிக்கின்றார். உதாரணமாக, நான் என் நாடு என் மக்கள் என்பேன், அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்பார். நான் வேல் வேல் வெற்றி வேல் என்பேன், அண்ணாமலையும் வேல் வேல் வெற்றி வேல் என்பார். நான் தனித்தமிழ் ஈழம் என்பேன், அண்ணாமலையும் தனித்தமிழ் ஈழம் என்பார். நான் வேலுநாச்சியார் என்பேன், அண்ணாமலையும் வேலுநாச்சியார் என்பார். நான் கள்ளுக்கடையை திறப்பேன் என்பேன், அண்ணாமலையும் கள்ளுக்கடையை திறப்பேன் என்கின்றார். தொடர்ந்து காப்பி செய்து அண்ணாமலை பேசுவதால் தான் சொல்கிறேன், பாஜகவின் வீட்டின் நாம் தமிழர் கட்சியின் என்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் வீட்டின் தான் பாஜக என கடும் விமர்சனம் செய்தார். இஸ்லாமிய மக்களின் வாக்குகளை வாங்கி 15 விழுக்காட்டில் தன் அடித்தளத்தை வலுவாக கட்டிய அயோக்கிய கோட்டைதான் திமுக என கடும் விமர்சனம் செய்தார். மேலும், இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு நன்மையை திமுக செய்தது காட்டுங்கள், நாங்கள் கட்சியை கலைத்துவிட்டு வேறு வேலைக்கு செல்கின்றோம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக தெரிவித்துள்ளார். தேசிய புலனாய்வு முகமை அலுவலகம் ஆந்திராவில் கேரளாவில் இல்லை, ஆனால் தென் மாநிலத்தில் சென்னை பூந்தமல்லியில் அலுவலகம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்ததே திமுக தான் என்றும், இவர்களை நம்புவது போல் பேராபத்து வேறு எதுவும் இல்லை என்றும் தெரிவித்தார். இறுதியாக பேசிய பொழுது, முயற்சி எடுக்க வேண்டும், முடிவு பண்ணி பார்க்க வேண்டும், என் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக் சின்னத்தில் ஓட்டு போட வேண்டும் என்று பாடலை பாடி பழனியில் கைலை ராஜனுக்கு ஆதரவு கேட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், இஸ்லாமிய மக்களின் வாக்கை வாங்கி அந்த 15 விழுக்காட்டில் தன் அடித்தளத்தை வலுவாக கட்டிய ஒரு அயோக்கிய கோட்டை தான் திமுக என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களின் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்கணும். ஒரே ஒரு நன்மை கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு திமுக செய்ததை காட்டுங்கள், நாங்கள் கட்சியை கலைத்து விட்டு வேறு வேலைக்கு சென்று விடுவோம். ஒரே ஒரு நன்மை ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. முத்தலாக்கு தடை சட்டத்திற்கு எதிராக அவர்கள் போராடிய போராட்டம், சிஏஏக்கு தனித்து போராடிய போராட்டம், என்ஐஏ கொண்டு வந்தது யார்? அவர்கள்தான் தென் மாநிலங்களில் என்ஐஏக்கு அலுவலகம் கொடுத்ததும் அவர்கள்தான். கேரளாவில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, தமிழ்நாட்டில் என்ஐஏக்கு அலுவலகம் திறந்து கொள்ளுங்கள் என்று பூந்தமல்லியிலே திறக்க வைத்ததும் இவர்கள்தான். நீ ஒரே ஒரு அழுத்து மைக்கில் அழுத்து, மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஒரு ஓட்ட போடு நாட்டை என்கிட்ட விடு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையே படாது. உனக்கு எல்லாம் நான் உங்கள் பிரச்சனைகளை குறைகளை கேட்க வந்தவன் அல்ல, தீர்க்க வந்தவன் என்கிற உறுதியை என் அன்பு பழனி பாபா மீது ஆணையிட்டு நான் உறுதி கூறுகிறேன். என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை பெற்றோர்களே, நான் பெரிதும் நேசிக்கின்ற தமிழ் பெருங்குடி மக்களே, உங்களின் மதிப்புமிக்க வாக்குகளை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களுடைய ஐயா மதிப்புமிக்க பெருந்தகை மருத்துவர் கைலராஜன் அவர்களை வெற்றி பெற வைத்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். உங்கள் வாக்கு உண்மைக்கு, நேர்மைக்கு, எளிமைக்கு, தூய்மைக்கு, நல்ல தலைமைக்கு இதற்காக நீங்கள் அனுப்புங்கள். நாட்டு மக்களின் நன்மைக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தணும் ஐயாக்கா. ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு,
நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருக்கும் பாரு அந்த எண்ணமுள்ள சின்னத்துக்கு ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர்